புல் ஸ்ட்ரீட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பென்னி பங்குகளால் பலன் வருமா வராதா, அந்த மாதிரி பங்குகள் என்ன செய்வது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். பென்னி பங்குகள் அப்படின்னு நான் சொல்கிறது எப்படின்னா, 5 பைசாலிருந்து 20 ரூபாய் வரைக்கும் உள்ள விலைகள் கிடைக்கக்கூடிய பங்குகள், ஈக்விட்டி பங்குகள். அப்போ 5 பைசாவில் பங்குகள் கிடைக்குமானா? கிடைக்குது. அப்போ 5 பைசாவில் வாங்குகிற பங்குகளை வந்து யார் வாங்குவாங்க, யார் விற்பாங்கன்னு பார்த்தா, அது நிறைய பெரிய ரொம்ப பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க, விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ 5 பைசாவுக்கு வாங்குகிற பங்கை என்ன விலைக்கு விற்கலான்னு நீங்கள் கேட்கலாம். 5 பைசாவுக்கு வாங்கினா 10 பைசாவுக்கு விற்ற லாபம் தானே, போட்ட போனால் ரெட்டிப்பாகுது இல்லை. அப்போ 5 பைசாவுக்கு வாங்குகிற பங்கு 50 பைசாவுக்கு போச்சுன்னா 10 மடங்கு ஆகுது இல்லை, அதுவும் லாபம் தானே. அப்போ இந்த பென்னி பங்குகள் வாங்கலாமா, எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பழைய கதையை ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள். இது ரொம்ப சிரிப்பாக இருக்கும், சிரிப்பாக இருக்கா? நான் எனக்கு சிரிப்பாக வரல. ஒரு பங்கு சில காலத்துக்கு முன்பு நான் பரிந்துரைத்த பங்கு தான் அது. அப்போ எப்படின்னா, அப்போல்லாம் வந்து கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருப்பேன், நேரில் வந்து படிக்க வருவாங்க, ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பற்றி படிக்க வருவாங்க. அப்போ வந்து பேசிகிட்டே இருக்கும்போது கிளாஸ் முடிஞ்சவொன்னு கேட்பாங்க, என்கிட்ட ஏதாவது ஒரு சொல்லுங்களேன், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கூட வாங்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ என்ன செய்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி நம்மகிட்ட படிக்கிறவங்களுக்கு வந்து சில பங்கு நீங்கள் வாங்கலாம், இந்த பங்கில் வாங்கி பாருங்கள் அப்படின்னு பரிந்துரை செய்கிறது வழக்கம். அதுக்கப்புறம் அது விட்டுட்டும் அது தனியாக ட்ராக்கில் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஒரு பங்கை வந்து கண்டுபிடிச்சோம், என்ன பங்கு தெரியுமா? சித்தி, புரியுதா? அந்த பங்கு தான் அந்த சமயத்தில் நாங்கள் வந்து இதை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சோம். அப்போ ஒரு அம்மா வந்து ஷேர் மார்க்கெட் கிளாஸுக்கு நம்மகிட்ட வந்து படிச்சுட்ருப்பாங்க. அந்த மாதிரி கேட்பாங்க அடிக்கடி, சார் நீங்கள் என்ன சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க, ஆனால் பேசின மாதிரி நக்கலாக பேசுகிறீங்க, நடிகர் பார்த்திபன் உங்களுக்கு ரிலேட்டிவா ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்மா கிளாஸ் நல்லா தானே போயிட்டுருக்கு, எதுக்கு இப்போ பார்த்திபன் உங்களுக்கு இருக்கிறீங்க, அவர் பாட்டு பணம் எடுத்துகிட்ருக்கா, நான் எங்கள் பாட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இல்லை இல்லை நீங்கள் என்ன பேசினாலும் வந்து நக்கலாக தான் இருக்குது, உங்கள் வாய்ஸ் அந்த மாடுலேஷன் அப்படி தான் இருக்குன்னாங்க. அப்போ அந்த பங்கை வந்து, அம்மா பாடத்தை கவனிங்க, பார்த்திபன் வேண்டாம், ஒன்று வேண்டாம், பாடத்தை கவனிங்கன்னு சொல்லிட்டு அந்த பங்கை வந்து பரிந்துரை பண்ண, இதை வாங்கலாம் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி பென்னி பங்குகளை வந்து 2 விதமாக நாங்கள் டீல் பண்ணுவோம். ஒன்று அதை வாங்கி ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருக்கோம். ட்ரேடிங் அப்படின்னா இந்த அதை 10% லாபம் வந்தாலே போதுன்னு விற்றுட்டு திரும்ப திரும்ப அதை போய் வாங்கி விற்று வாங்கி விற்று வாங்கி விற்று வாங்கி விற்று அப்படி ட்ரேட் பண்ணுறது. சில பங்குகள் அப்படி கிடப்பில் வாங்கி தூக்கி அப்படி பரனில் போடுற மாதிரி, லாஃப்டில் போடுற மாதிரி போட்டு வச்சிடுறது. அந்த மாதிரி ஒரு பங்கு, அந்த பங்கை சிபாரிசு பண்ணோம்னா அதுக்கப்புறம் நமக்கு சும்மா இருக்காது இல்லை, இது என்ன பங்கு எப்படிங்கிறது. ஏற்கனவே ஒரு பங்கு பரிந்துரை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் பழக்கம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம அந்த விஷால்னு வருவார்ல, துப்பறிவாளன், அந்த மாதிரி கணக்காக வந்து கிளம்பி நேராக ஃபீல்டுக்கு போயிடுறது. அது என்ன ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது, என்ன செய்கிறாங்க, அவங்க யாருக்கு என்ன பொருளை விற்கிறாங்க, அது எப்படி போகுதுங்கிறத எண்டியூசர் வரைக்கும் போய் அந்த துப்பறிஞ்சிட்டு வந்துடுறது. இது வந்து மீடியா பங்கு, துப்பறிய முடியாது. அப்போ என்ன செய்யலான்னு அப்போவுமே கிளம்பி என்ன பண்ணோம்னா, நேர் சென்னைக்கு போய் அங்கே பால் அப்பசாமி ஸ்ட்ரீட் பக்கம் போய் அதை பற்றி எல்லாம் தகவல் விசாரிச்சுட்டு வந்தால், அவங்க வந்து ஒரு என்னுடைய ஷேர், அவங்க ஷேர் நான் வாங்கியிருந்ததுனால எனக்கு அந்த ஆனுவல் ரிப்போர்ட் வந்து அனுப்புவாங்க, ஏஜிஎம் ரிப்போர்ட் அனுப்புவாங்க. அந்த ரிப்போர்ட்டை படித்து பார்த்தா பகீர்ங்குது. என்னென்னா அந்த அம்மா கம்பெனி தான் அது, நல்ல அம்மா தான், நல்லா அருமையாக சீரியல்ஸ் கொடுத்தாங்க, நல்லா போயிட்டுருந்தது. அவங்களுடைய மீட்டிங்க்கு வந்து டீ காபி டிஃபன் சாப்பிட்டு போகிறதுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு சிட்டிங்க்கு ஃபீஸ் வந்து 50,000 ரூபாயா சார், என்ன இது பயங்கரமாக இருக்குதுன்னு பார்த்தா, அவங்க ஹஸ்பண்டுக்கு 50,000 கொடுக்குறாங்கன்னு பார்த்தா, அவங்க தம்பிக்கு வந்து அவர் வந்து டீ காபி சாப்பிட்டு போகிறதுக்கு கையெழுத்து போட்டு போகிறதுக்கு அதுக்கு ஒரு 50,000. ஆனால் என்ன அந்த அம்மாவோட கம்பெனி, அந்த அம்மா பற்றி குறை சொல்ல வேண்டாம், என்ன பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தொடர்ந்து பல வருடங்களும் அவங்க வந்து டிவிடெண்ட் கொடுக்கவே இல்லை. அப்போ டிவிடெண்டே கொடுக்காத பங்கு வந்து தேருமா அப்படின்னு பார்த்தா, உடனடியாக வந்து நம்ம அடாடா இதை பரிந்துரை பண்ண சரியாக போகாது போல இருக்கே, ட்ரேடிங்க்கு மட்டும்தான் கரெக்டாக வருது, இது இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக வரலையே அப்படின்னு. அப்போ யாருக்கெல்லாம் அந்த பங்கு பற்றி சொல்லியிருந்தோமோ அவங்க அத்தனை பேரும் கூப்பிட்டு, பங்கை விற்றுருங்க, இது வேண்டாம், வேறொரு பங்கு உங்களுக்கு அருமையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கு சொன்னோம். அப்போ அந்த 2வது சொன்ன பங்கோட விலை வந்து 19 ரூபா நான் கண்டுபிடிக்கிறேன், 19 ரூபாய்க்கு இந்த பங்கை வாங்கினோம்னா மேலே தூக்கிட்டு போகும் அப்படின்னு. அப்போ நம்மளை பார்த்திபன் சொன்ன அதே அந்த அம்மா கேட்டாங்க, சார் நீங்கள் 2 ரூபாய்க்கு ஒரு பங்கை வாங்க சொன்னீங்க, நான் வாங்கிவிட்டேன், நல்லா தான் இருக்காது, அது திரும்ப வாங்கி விற்று விற்று லாபம் கிடைச்சது. இப்போ நீங்கள் 19 ரூபான்னு சொல்கிறீங்களே சார், பென்னி பங்குன்னு 5 பைசான்னு சொன்னீங்களே அப்படியா, 5 பைசான்னு 5 பைசா மட்டும் இல்லைம்மா, 5 பைசாலேருந்து 5 பைசா, 10 பைசா, 50 பைசா, 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, இப்படி சொல்லிகிட்டே போனோன்னா பஸ்ஸில் இல்லைங்க விற்கிற மாதிரி போயிடும். 20 ரூபா வரைக்கும் உள்ள பங்குகளை தான் வந்து இதில் பென்னி ஸ்டாக் அப்படின்னு பரிந்துரை சொல் கொடுக்குறோம். 19 ரூபாய்க்கு இந்த பங்கு நல்லா இருக்குது, வாங்குறதுன்னா வாங்குங்க,
இல்லைன்னா பிட்டுருங்க அப்படின்னு சொன்னோம். இந்த பங்கோட பேர் நம்ம சொல்லலாம் தைரியமாக. இந்த பங்கோட பேர் வந்து எஸ்இ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு. உடனே யாரும் போய் தேடி பார்க்காதீங்க, இந்த பங்கோட பேர் வந்து நிறுவனத்தோட பேர் வந்து மாற்றிட்டாங்க. எஸ்இ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த பங்கு 19 ரூபாய்க்கு இருந்தது. 19 ரூபாய்க்கு நம்ம சொல்லும்போது வாங்கினாங்க சில பேர், வாங்கின அடுத்த சில நாட்கள்லேயே அது எங்கே போச்சு, 38 ரூபாய்க்கு போயிடுச்சு. இது ஐபிஓ ப்ரைஸுமே 19 ரூபா தான், 38 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ கேட்குறாங்க அவங்க, 38 ரூபாய்க்கு போயிடுச்சார், முதல் டபுள் ஆகிடுச்சு சார், விற்றுலாமா சார்னு. அது உங்கள் தலைவிதி, விற்கிறனா விற்றுக்கங்க, வைக்கிறனா வச்சுக்கங்க, ஆனால் இந்த பங்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அந்த பங்கு எங்கே தரமாக போச்சு, இந்த 19 ரூபாய்க்கு நம்ம கண்டுபிடிச்ச பங்கு கிட்டுக்கிட்டு மேலே போய் 300 ரூபாய்க்கு, இப்போ 300லேருந்து 400, 500, 600 அந்த ரேஞ்சிலேயே அப்படியே ரோல் ஆகிட்டே இருந்தது. கடைசியில் அதுக்கப்புறம் அது வந்து 1000 ரூபாய்க்கு மேலே போச்சு. அப்போ இந்த பென்னி பங்குகளில் 2 ரூபாய்க்கு கிடைச்ச பங்கு 2 ரூபாயாகவே இருந்தது, அது வீணாக போச்சு. 19 ரூபாய்க்கு இப்போ நம்ம பரிந்துரைத்த பங்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே போகுது. அப்போ இதை பாருங்கள் எப்படி மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு. அப்போ இந்த பென்னி பங்குகள் வளம் தரும், நலம் தரும், லாபம் தரும், ஆனால் அது நம்ம பொறுமையாக அடைகாக்கிற முறையில் இருக்குது, இல்லை வேண்டான்னா சரியில்லைன்னு தெரிஞ்சு அவனை தூக்கி போடுற துணிச்சல்லாம் இருக்குது. அப்போ அந்த டிசிஷன் வந்து நம்ம துணிஞ்சு நம்ம எடுக்கணும். சரி, அப்போ அந்த மீடியா பங்கு என்ன ஆச்சுன்னு சொல்லட்டுமா? நேற்றுக்கு முத நாள் இந்த வெள்ளிக்கிழமை கடைசியாக ட்ரேடிங் நடந்ததில் அந்த பங்கோட விலை வந்து ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா தான், மார்க்கெட்லேயும் வந்து கிட்டத்தட்ட 2 ரூபாய்க்கு தான் அது ட்ரேட் ஆகுது. வெறும் 6 ஷேர் மட்டும்தான் ட்ரேட் ஆகிருக்குது. இப்போ இந்த நேரத்துக்கு முந்தின நாள் முந்தினத்து வெள்ளிக்கிழமை 6 ஷேர் தான் ட்ரேட் ஆகிருக்குது. அப்போ பென்னி பங்குகள் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு வரம் தான், அதில் வந்து மேக்ஸிமம் வந்து கண்ணாடி கற்கள் தான் கிடைக்கும், 1-2 தான் வைரக்கற்களை கிடைக்கும். அப்போ எது கண்ணாடி கற்கள் எது வைரக்கற்கள் அப்படிங்கிறத வந்து நீண்ட ஆய்வுக்கு பிறகும் நீண்ட அலசலுக்கு பிறகும் பொறுமையாக தேடி எடுத்து வச்சோம்னா, அந்த ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பாருங்கள், ஆவரேஜ் சக்ஸஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவரேஜ் சக்ஸஸ் ரேட்னா நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்டே இருப்போம், அதெல்லாம் வந்து சிலது வெற்றியாகும் சிலது தோல்வியாகும் எல்லாம் கலந்து கட்டி கூட்டி வகுத்தோம்னா கிடைக்கக்கூடிய இந்த ஆவரேஜ் சக்ஸஸ் ரேட். ஆவரேஜ் சக்ஸஸ் ரேட் பார்த்தோம்னா பென்னி பங்குகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முதலீடு 100 மடங்காகவும் 1000 மடங்காகவும் பெருகத்தான் வாய்ப்புகள் இருக்குது. இது எப்போ பெருகுன்னு கேட்டிங்கன்னா சில பல வருடங்களாகும். சில பங்குகள் ஒரே சமயத்தில் 1 வருஷம் 1 வருஷத்துலேயே மேலே போயிடும். இப்போ இந்த எஸ்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து மேலே தான் போச்சு, ரைட். அப்படி மேலே போச்சு, 19 ரூபாய்க்கு நம்ம பரிந்துரைத்த பங்கு 1000 ரூபாய்க்கு மேலே போச்சு. அந்த எஸ்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ என்ன கதியில் இருக்குன்னு கேட்டோம்னா, அது 1000 ரூபாயெலாம் போய் அதுக்கப்புறம் இந்த போனஸ் கின்ஸ்லாம் கொடுத்துட்டு இப்போ 365 ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த கம்பெனி பேரை மாற்றிருக்காங்க. என்ன பேரில் பார்த்தீங்கன்னா, பைசாலோ டிஜிட்டல். அது என்ன பைசாலோ டிஜிட்டல், அது வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி, அதனால் பைசா லோ லோன்கிற லோ கோ லோன் அப்படி வச்சுருக்காங்க. பைசா லோ டிஜிட்டல் அப்படி வச்சுருக்காங்க. இப்போ போய் இந்த பைசாலோ டிஜிட்டல்லாம் போய் வாங்கிட்டு இருக்காதிங்க. ஏன்னா பென்னி பங்குன்னு சொன்னோம்னா நம்ம லாஜிக்கே வந்து 5 பைசாலிருந்து 20 ரூபாய்க்குள்ள பங்குகள் தான் வாங்கணும். ஸோ இது மாதிரி நிறைய பங்குகள் நான் கொடுக்குறது வழக்கம். இந்த புல் ஸ்ட்ரீட் சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா, நல்ல பங்குகளை பற்றி பரிந்துரை கொடுக்க முடியுமாங்கிறத யோசிச்சுட்ருக்கோம், ஆலோசனை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ புல் ஸ்ட்ரீட் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் நிச்சயமாக பண்ணியிருந்திருப்பீங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு சின்ன எழுத்து அப்படி தெரியும், அதுக்கிட்ட நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அது சப்ஸ்கிரைப்னு காட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எதுவும் காமிச்சதுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை ப்ரமோட் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமான சப்ஸ்கிரைபர் வர வர உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டோட ரகசியத்தை உடைச்சி எப்படியெல்லாம் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் காத்துட்ருக்கேன்.